பேசி தெரிந்து கொள்கிறேன். நகராட்சி பொம்மை கடந்த மாதம் 8ஆம் தேதி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்னோட பிள்ளைங்க பகுதி பல புரோஸ் அப்படின்னு என்னுடைய என் கூட ஒரு 25 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் தான் நாங்கள் வந்து தன்னோட பிள்ளைங்க படத்தை ரீச் பண்ணுறோம். இதேமாரி நாங்கள் புதுசாக ஒரு டிஸ்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை இந்த படங்க தான் முதல்ல நாங்கள் ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இது இந்த ப்ரோ எக்ஸசைஸ்னா இந்த நிறைய படங்கள் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்காக பிளான்லாம் இருக்குது. இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா மாவட்டத்திலும் எங்கள் புரோஸ் பகுதி பல புரோஸ் ஃபஸ்ட் அறிவிப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கம்பெனியில் பகுதி பல புரோஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவர் இந்த 11 வீரர் மாவட்டம் ஃபுல்லாகவே சார் தான் யூஸ் பண்ணுறாரு. இவருடைய எல்லா செலவும் அவர் சார் பார்த்துருக்காரு. ஸோ உங்களுக்கு அறிவுறுத்துறேன். நன்றி. அடுத்து சங்கர் சார் வாங்க. கேப்பு சங்கர் இவர் நடிகர் மற்றும் என் மட்டும் நடிச்சிருக்காரு. என்னுடைய இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து சார் தான் யூஸ் பண்ணுறாரு. இவர் சொந்த ஒரு புதுக்கோட்டை கேபிள் டிவி வச்சிருக்காரு. கேபிள் டிவியில் அவர் அசிஸ்டன்ட் இருக்கிறாரு. நம்ம படத்து எல்லாத்தையும் எல்லா கேபிள் டிவியிலும் இவர் ஊத்துக்கோட்டை நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். இங்கே ஊத்துக்கோட்டை ரெட் ஹில்ஸ் எல்லாமே சாதாரண எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் சார் வாங்க. சரி, ஊத்துக்கோட்டை இளங்கோ நண்பர் என்னுடைய நம்பர் இருக்கிறாரு. ஏரியா திருவள்ளூர் ஃபுல்லாக சாதா ரிலீஸ் பண்ணுறாரு. 10 தேட்டர் திருவள்ளூர் ஏரியாவில் சாதா எல்லாமே பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ சார். இதேபோல் திருநெல்வேலியில் இருந்து இருக்கிறவங்க ஜெய், அவர் வரல சார், அவர் சன் அனுப்புனாப்புல ராயசாப் ராயசாப் சன் சன் அனுப்புறேன் வாங்க. அப்போ மதுரை பழக்கப்பட்டவங்க நம்மளுடைய ராஜேந்திரன் சார் வாங்க. ராஜேந்திரன் சார் மதுரை ஏரியா ஃபுல்லாக 10 தேட்டர் சாதா எடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு அமௌண்ட் கேட்டுக்காரு, எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்லாம் கேட்டாரு. ஸோ இவரு போன வாரம் தான் கலெக்டர் போட்டு வந்தாரு. இவர் வந்து நாட்டுப்புற கலைஞர். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா நாட்டுப்புற நல்ல சில இது வாங்கி போன வாரம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில கலெக்டர் போட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம படத்தை பார்த்து மதுரை ஃபுல்லா சாத்தா ரீச் பண்ணாரு. ஸோ அதுல அப்படிலாம் கிட்டாரு. அவரு தேங்க்ஸ் சொல்றேன். வாங்க ராயசா பையன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ராயசார் அப்படின்னு கல்லூரி பேராசிரியர், அவர் ஒரு சந்தனாகிற. ஸோ அவரும் திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரீச் பண்ணுறாரு. அவர் பேராசிரியர் பையனாக இருந்தாலும் இவரோட நடிகர் நீங்கள் பக்கத்தில் நடிக்கிறாரு. இப்போ நிறைய பேர் விட்டு நினைக்கிறேன் சார். நடிகர் பேச வேண்டியதுனால எல்லாரையும் அறிவுறுத்த முடியல. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் பூர்வம்சம் பட ரீல்ஸு. கோயம்புத்தூர் விட்டேன். கோயம்புத்தூர் சார் வாங்க. என் பேர் தங்கன் வரல, என் பழக்கமா இருந்தது எல்லாம் நிறைய பேச முடியல. நீங்க ஜாவ சார் வாங்க. சார் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நமக்காக நம்ம படத்தை வாங்கிருக்காரு கோயம்புத்தூர் ஃபுல்லா. சார் வந்து ஒரு தாத்தா, இவரும் நமக்காக நம்ம படத்தை ஃபுல்லாச்சு எல்லா இடையில யூஸ் பண்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ சார். ஸோ இவங்கெல்லாம் எப்படி எனக்கு வச்சாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் வந்து தமிழ் நடிகர் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறேன். எனக்காக தமிழ்நாடு 8000 மெம்பர்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் வந்து ஒரு அமைப்புக்கிலே உருவாக்கியிருக்கிறேன். எல்லாம் தெரியும் மதுரை மாவட்டம். ஸோ இன்னைக்கு வந்து கிட்ட 18 மாவட்டத்தில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ 18 மாவட்டத்திலையும் அங்கே நாங்கள் தேடி போய் ஒவ்வொரு நடிகரை உருவாக்குறோம்.
நம்ம தமிழ் நடிகர் பாதுகாப்பு சொல்லுங்க பாத்தீங்கன்னா நடிகர் மட்டும் இருக்க மாட்டாங்க, டைரக்டர், இயக்குனர், புரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே இருக்கிறாங்க. சோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆரம்பிக்கிறதான். இது வந்து இதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம புது உருவாக்கி சின்ன சின்ன படங்கள் நிறைய பண்றோம் பேசிருக்கிறோம். எடுத்து நம்ம தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்றோம். இதே அமைப்பு தான் நம்ம அடுத்து நம்ம சின்ன சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுறோம். ஆனா இந்த முறை நம்ம பண்ணது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சோ அவர் மதுரை மாவட்டத்தில் வாங்க மதுரை. இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து வீட் ராஜா அப்படிங்கிற நடிகர் சார் அறிவிக்கிறார். சேர்ந்திருக்காங்க. சோ நம்மளுடைய எல்லா படங்களுக்கும் இவர் விளம்பரம் செய்யப்பட்டு தமிழக மக்களுக்கு சார்பாக பாத்துக்கிறாரு. சோ அதனால இந்த சார்பாக இவருக்கு காலை அவர் ராம் காலை ரெண்டு பேர் சேர்ந்து பண்றாங்க. ராம் காலை கவர்மெண்ட் ஸ்டாப்ல உட்பட்டாரு, சோ அவரால் நீங்க வர முடியல. சோ அவருக்காக ரெண்டு பேர் சேர்ந்து நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ. சோலை சார், சோலை சார், இவர் வந்து ரயில்வே எம்ப்ளாய், ரயில்வே எம்ப்ளாய் பஸ் டிரைவர். இவர் தான் வேலூர் மாவட்டத்துல வந்து தலைவா போட்டிருக்கிறேன். அமைப்பு இரண்டாயிரமே சேர்த்து விட்டுருக்காரு. தருமபுரியில இருந்து சேலத்துல இருந்து எல்லாருமே சேர்த்து விட்டுருக்காங்க. வந்து நிறைய உறுப்பினர் சேர்ந்தாங்க. சோ இவர் மூலம் வந்து வேலூர் மாவட்டம் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்தாரு. சோ அதனால இவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ராதா மேடம், இவங்க வந்து கட்சியில இருக்கிறாங்க. ஆக்சுவலி எம்எல்ஏ பணிகளும் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம தருமபுரி மாவட்ட மகளிர் தலைவராக இருக்கிறாங்க. சோ இவங்க தான் தருமபுரி மாவட்டத்தில் இறங்கியிருக்காங்க. நம்மள தருமபுரி மாவட்டத்தில் தான் சீல்ஸ் பண்ணி தராங்க. சோ இது இல்லாம இவங்க சார்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 சேர்த்து விடுறாங்க. சோ அவங்க இந்த மேடம் ரொம்ப நல்லா தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க. தேங்க்ஸ். தன மேடம், தனபாக்கியக்கா எனக்கு மனப்பாறையில் உள்ள ரெண்டு பேருக்கும் தனபாக்கியக்கா எடுத்திருக்காங்க. அவங்க புது தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே மற்றும் மீடியாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். போன தடவை வந்தப்ப மீனாட்சி அம்மாட்ட சொன்னேன், உண்மையிலே நீங்க இந்த படம் பூஜைப்பட்டாலும் சரி, கேச கிளீஸ் பண்ணாலும் சரி, அரங்கமே நிறைஞ்சு வெளியே என்ன பாக்குறாங்களே, இந்த மாதிரி தேட்டருக்கு கூட்டம் வரணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என்ன விழா நடத்தினா உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருது. அதனால அம்மா ஆசையோடு நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நல்ல ஃபங்க்ஷனாக தான் இருக்கு. தலையாட்டி பொம்மை அண்ணன் சொன்னார், பாலா பகவதி பாலா சொல்லும் பொழுது இதுல எல்லாமே நீட் ஃபேஸ் தான். ஏன்னா பெயர் படங்கிறதுனால பெயிண்ட் அடிச்சு விட்டு கலர் அடிச்சு விட்டா போது யாரு வேணாலும் நடிக்கலாம்னாரு. என்ன பாலா, இப்ப நானும் ஏதாவது அப்படின்னு பொம்மை உண்மையா கூட போட்டு விடுங்களே அப்படின்னா, ஏன்னா பொம்மையை கூட நாங்க வந்து டம்மியா தானே வச்சிருக்கோம், அப்புறம் டம்மியா அவங்களை யூஸ் பண்ண மாட்டேன், மெயினா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. வீரவம்சம் படத்துல தான் முதல் முதலாக பகவதி பாலாவை பார்த்தேன். அம்மா தான் குடிசரருக்கு ரொம்ப சிறப்பாக அந்த டிரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அழகாக ஒரு ஆடுகளம் படம் பார்க்கும் போது எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு டிரைலர் அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தது. அதே மாதிரி அந்த படமும் ஃபாஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தலையாட்டி பொம்மை உண்மையிலே படம் பார்க்கும்போது எல்லாரும் தலையை ஆட்டாம பார்ப்பீங்க. படத்துக்கு டைட்டில் மட்டும் தான் தலையாட்டி பொம்மை, ஆட்டாம பார்ப்பீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கும் போது வீசி குணநாதன் சார் பார்த்தேன்,
இப்ப ஒவ்வொருத்தர் சார், இவர் தான் மதுரை டிசிபுட்ரு, இவர் தான் வேலூர் டிசிபுட்ரு, இவர் தான் திருவண்ணாமலை டிசிபுட்ரு, பகவதி பல ஒவ்வொருத்தரையா சொல்லும் போது இவர் மேலிருந்து கீழே வரைக்கும் பாத்துட்டு அப்படி பார்த்தாரு. அப்ப நம்மளும் வாரத்துக்கு 4 படம் எடுக்கலாம் போட்டிருக்க, பாலாவில் எத்தனை எடுப்பு டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுற இந்த காலத்துல பரவாயில்ல, இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, இத்தனை பிரிண்ட் போடுறோம்னு தைரியமாக எடுத்த முடிவு பாலாவுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ற இந்த இடத்துல. பக்கத்திலே விஜய் முரளின் உட்கார்ந்து இருக்காரு, கொஞ்சம் குரலாக்கிட்டு மைக் அறியர் போனதுக்கு அப்புறம் நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரியாவும். ஏன்னா அவர் பல படங்களுக்கு தேவையான கொடுத்தா 2 நாளைக்கு படி போன பேசினேன். ஆனா முரளி என்ன கூட போயிட்டு அங்க இருக்கு என்ன விஷயம் சொல்றீங்க, நான் உங்க வீட்டுல வந்து பாக்கணும் அப்படின்னு ஏதாவது படம் ஆரம்பிக்க போறேன். ஐயோ அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. வேற என்ன விஷயம் இல்ல, யாராவது படம் பண்றாங்க அது தெரிஞ்சா நான் போய் ஒப்பிட மாட்டேனா நீங்க வேற அப்படின்னாரு. அந்த அளவுக்கு பிஆர் ஓக்கள் நிறைய இருந்தால் கூட, படங்கள் அதிகமாக இருந்தா கூட வேலைகள் கம்மி. இந்த நேரத்துல படம் எடுக்கிறதுக்கும் பைனான்ஸ் பண்றதுக்கும் எங்க ஊருக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லி இவ்வளவு பேர் பகவதி பாலா பின்னாடி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வார வாரம் வெள்ளிக்கிழமை 10 படம் ரிலீஸ் ஆகுது. பாலா மாதிரி ஒரு 4 பேர் தெரிஞ்சு நடந்துருவீங்க, இதுக்கப்புறம் வாரத்துக்கு 20 படம் ரிலீஸ் ஆகுது. இதனால என்னைய மாதிரி ஆளுகளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா என்னையெல்லாம் பெரிய படத்துக்கு எல்லாம் கூப்பிடுறது இல்லை, சின்ன படத்துக்கு மட்டும் தான் கூப்பிடுறாங்க. அதுல சின்ன படங்கள் நிறைய வரும்போது கண்டிப்பாக நீங்களும் இங்க இப்பெல்லாம் ஆளை காணும் அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெள்ளிக்கிழமை 4 படம் பாலா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த 4 படத்தில் நான் இருப்பேன். அப்ப போஸ்டர் பார்த்தா கூட தெரிஞ்சுப்பாங்க, பரவாயில்ல இருக்கேன் போட்டுருக்கீங்க அப்படின்னு. அந்த போஸ்டருக்கான ஒரு மரியாதை இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்களை சேர்த்து வச்சிருக்காரு. கரூர் போயிருந்தேன், கரூர் போகும்போது பாலா இந்த கரூர்ல ஒரு வேலையா போயிருக்கேன் அங்க ஆட்கள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பார்த்தா ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறான். அஜய் ஜோ தெரியாம பாலா போன் பண்ணிட்டேன்னு. ஏன்னா பார்த்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி போயிருக்கேன் பாலா அப்படின்னா போதும், நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வராங்க, கிடா கிடாலும் அடிச்சு கொடுக்குறாங்க அங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு பகவதி பாலா. அதனால இவ்வளவு பேர் உறுதுணையா இருக்காங்க. கண்டிப்பாக சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்ங்கிறது இல்ல, ஒரு படத்தை எடுத்தால் அதை ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்கிற சந்தோஷம் இந்த விழாவில் எனக்கு தெரிஞ்சது. மிக்க மகிழ்ச்சி. எடுக்கிற படத்தை எல்லாத்தையும் கூப்பிடுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை போஸ்ட் ஓட்டுங்க, இந்த போஸ்ட் நீங்க விட்டு போட்டுருக்கு பரவாயில்ல. ட்ரெய்லர்ல இரு நிமிஷத்துல வருவேன்னு காணும் காணும் பாத்துட்டே இருந்தேன். தேவராஜ் கூட கேட்டாரு படத்தை நடிச்சிருக்கீங்க காணும்னு. பரவாயில்ல, கடைசியில பணியில போட்டு ஒரு சீட்ல உட்கார வச்சுதான் வையா இருக்கா இதுலயும் அப்படின்னு காமிச்சிட்டீங்க. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கோம். எனக்கு அப்புறம் வந்து கவிஞர் ரொம்ப சிறப்பாக பேசுவாரு. உள்ள வரும்போது ஏன் கவிஞர் எப்படி முன்னாடி வருவீங்க லேட்டா வருங்க கேட்டா ஏடிஎம் போனீங்க காலில இருந்து எடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு. ஏடிஎம் இருக்கு பணம் மட்டும் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏன் பேங்க்ல செக் கொடுத்து எடுக்க வேண்டியது அப்படின்னு. அப்படியே எடுக்கிறாங்களா அதையும் அப்படின்னா செக் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இல்ல இனிமே தான் செக் பண்ணி பாக்கணும். அந்த அளவுக்கு கவிஞர்கள் வந்து ஒரு வேதனையோட உட்கார்ந்து இருக்காரு. மற்றும் அனிதா இங்க இருக்காங்க, மேடையில் அணிந்திருக்க அமர அனைவருக்கும் மற்றும் இந்த படத்துல உட்பட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இளைஞர்கள் நன்றி வணக்கம். இவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் உழைத்தாங்க. உழைப்ப மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் முதலைய நன்றி இந்த வாரம் தெரிஞ்சு ஏன்னா உங்களை வச்சுதான் நாங்க அதே மாதிரி நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சிட்டு வந்தோம் எல்லாத்தையும் எங்க தம்பி வையா அப்படின்னு நான் நல்லா சொல்லிட்டேன். இதுக்கு மேல பேசி நேரத்தை முன்னாடி பேர் உண்மையிலே பகவதி பாலாசுவரத்துக்கு முடிவு நல்லா இருக்கு. இவ்வளவு விஷயப்பட்டதெல்லாம் கொண்டு வச்சிருக்காரு பாராட்டு விஷயம். இதை நான் ரொம்ப பெருப்பறம் மீனாட்சி அம்மா அவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு என்ன சந்தோஷம்னா இதில் மீசி குணான் சிறையா உட்கார்ந்து இருக்கதான். ஏன்னா இயக்குநர்கள் அப்படித்தான் இருக்குன்னு நான் ஆசைப்படுவேன். எல்லா பேட்டியிலையும் அவர் பற்றி சொல்லுவேன். அவங்க தான் ஹலோ அவர் தான் உண்மையிலேயே கேப்டன் அப்படின்னு வாழ்த்துவாங்க. சினிமான அப்படித்தான் இயக்குநருக்கு பிறகுதான் எல்லாமே. ஒரு இயக்குநர் இல்லைன்னா ஒரு நடிகரே கிடையாது. அதே மாதிரி பெரிய படங்கள் எடுக்கிறாங்க, இங்கே புதிய போடுறாங்க, வெளிநாட்டுல போறாங்க, வெள்ள கடை வெட்டிட்டு ஆட்டுறாங்க, பிற படம் 10 தியேட்டர் எடுத்து மொத்தம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆடியோ ஃபங்க்ஷன் கூட மலேசியாவில் வச்சிருக்காங்க. நாங்க எதுவுமே வழியில்லா தர்றோம். இந்த மாதிரி சின்ன படங்கள இந்த மாதிரி சின்ன கலைஞர்கள் வாழ வச்சுட்டு இருக்கு. இந்த வீரவம்சத்தை சரி தலையாட்டி பொம்மை பெரியவ பண்ணியிருக்கேன். ஐயா கோணாசிரி அவரோட நான் 10 வருஷம் இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் என்ன கட்டி கொடுத்துருக்காரு. நானும் அஜித் சாரும் உழைப்பும் நல்ல எண்ணமும் தன் நம்பிக்கையை உள்ளவன் கண்டிப்பா மாற்றமே இல்லை. இதே மாதிரி நாம இளைஞர் தமிழ் இளைஞர்கள் இருந்து அடிபட்ட அழகிய வந்தவன் இன்னைக்கு சினிமாவில் சரி அடிச்சு எனக்கு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கேன். இதோட உழைப்பு விடாமுயற்சி இந்த நண்பர் நம்ம பத்திரியாளர் தேவராஜியா உட்கார்ந்து எனக்கே தெரியாது. வண்ணத்தில் வாங்கி பாருங்க,
அவ்வளவு பிரமாண்டமா இருந்தது. காரணம் எங்களை வளர்ச்சிக்கு எல்லாம் முக்கியம். எல்லாம் இல்லைன்னா இல்லை. அப்ப உண்மையான உழைப்பு வரணும், தன்னம்பிக்கை வரணும். இந்த படத்தை உழைத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் இங்கே மேலே உழைத்த அத்தனை பேருக்கும் என் பணமாந்த நன்றியை கூறிய விளைவுக்கு நன்றி வணக்கம். இந்த பரவி பண்ண திருச்சி வந்திருந்தாரு. அப்ப நான் வந்து திருச்சியில நான் என்ன பண்ணேன், என்னோட ஆடியோ நான் மியூசிக் கம்போஸ் நான் கம்போஸ் பண்றேன். 500-600 பாட்டுக்கு மேல நான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன். அப்ப பகவதி பாடம் ஒரு நாள் திடீர்னு ஒரு நண்பர் மூலியமா என் வீட்டுக்கு வந்தாரு. பார்த்தோன்னா இசை மேலே போடுங்க, நெற்பாட்டு போட்டா பார்த்தோன்னா கம்போஸ் பண்ணுறது சூப்பர் இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து இந்த பாட்டுக்கு வந்து நீங்க இந்த பாட்டுக்கு பழந்தா தாராளமா வாய்ப்பு செஞ்சுருங்க. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஒரு நம்ம சமயபுரம் நாட்டுற ஒரு சமயபுரம் மாதிரி வந்து அவங்களை பகவதி பாலாங்கிற பேர்ல அமைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா பேரு பாருங்க, பகவதி பாலா, அதோட அம்மாவோட அருள் கிடைச்சது. ஆத்தூருக்கு போனோம், ஆத்தூர்ல போய் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். இந்த என்ன ஒரு ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வரேன். எடுத்தோன்னு முத படத்துக்கு சில்வர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்தது முத அதுதான். ஏன்னா நிறைய பேர் படம் பண்ணி நிறைய படத்துக்கு அப்புறம் தான் ஒரு பட்டம் வாங்குவேன். நான் படம் வரதுக்கு முன்னாடி சில்வர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டத்தை பகவதி பாலா அம்மா அவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே ரொம்ப பெருமை. இன்னொன்று என்னன்னா, திறமை வந்து உள்ளவங்க யாருமே அவங்கள வந்து கீழே போக மாட்டாங்க. எதுக்காக தான் அவங்க திறமையை கொண்டு வந்துடும் அந்த டைமுக்கு. அந்த திறமைங்கிறது ஒரு உதாரணம் என்னன்னா, திறமைங்கிறது பந்து, அந்த பந்துல அடைக்கப்பட்ட காத்து, அதான் திறமை. அந்த பந்தை நீங்க எவ்வளவு நேரம் தான் தண்ணியில உள்ள வச்சிருந்தாலும் அந்த திறமைங்கிறது நீங்க ஒட்டுட்டீங்கன்னு மேல வந்துடும். அதே மாதிரிதான் ஒரு கலைஞன், எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைய மூலியமா வந்து போல எல்லாருமே என்னைக்காக வரலாம். இந்த படத்துக்கு என்னை இசையம் ஆகினேன் அம்மா அவருக்கு மாதமேரி இருக்கு, நம்ம நண்பர்கள் அடுத்தது இயக்குனர் பகவதி பாலா அவர்களுக்கு. ஆனா வந்து 20 வருஷம் முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். ஆனா அவர் பேர் வந்து அப்பவே என்னன்னா கம்ப்யூட்டர்னு பேரு, கம்ப்யூட்டர் பாங்க. அவர் வந்தோடனே நான் பக்கத்துல வந்துட்டு அவருக்கு நிறைய விஷயங்கள் பேசிருக்கேன். அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. அவரு கூட வந்து நான் நீங்க உட்கார்ந்து மேலே இருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி படமும் அமையணும். கூட்டங்கள் வந்து வந்தது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜெயங்க, நன்றி. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணிருக்கேன். ஜென்ரலா ஹாரர் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் தப்பு தான். பாலா சார் ஒரு 5 வருஷமா தெரியும் அவரு. இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கூட கொடுக்கல. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார், அதுவும் ஒரு டஃப்பான ஒரு ஹாரர் படத்தை பேக்ரவுண்ட் பண்ணது. ஸோ ஹாரர் படத்தில் எப்பவுமே ஒரு சீன் பை சீன் கிட்ட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு அடி, ஒரு வேட்டி, இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வாசிக்கணும். ஸோ இதுக்கு டே நைட் ஒர்க் பண்ணி பாலசார் அவங்க பிஸி ஷெட்யூலை என் கூட ஒர்க் பண்ணார். டே நைட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல அவுட் புட் கொடுத்துருக்கோம். படம் பார்த்து என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. வெற்றி பண்ணும் அதுக்கு வந்து இங்க இருக்க மேல எல்லா பெரியவங்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் சரி, வாழ்த்துங்க.
வரவேங்க நம்ம கண்டிப்பா எல்லாருமே சரி எல்லா மக்களும் நல்லா இருக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்மளும் சேர்ந்து ஒரு பங்கா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பா இருந்ததுக்கு நன்றி. பெரிய சிறந்த பேர் நம்ம சார் பகவதிவாசர் வந்து வச்சிருக்காங்க. அவர் வந்து கண்ணுக்கு கண்ணாக காணாத பண்டாக தென்ன குருத்தாக தென் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவை கேரக்டர் பகவதி பாலா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிந்து கொண்டு மற்றும் சென்னை மாநகர் சென்னை தலைநகரிலே திருச்சி மாநகரிலே எஸ் 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 சவுந்தர் அவர்கள் பாடலாசிரியருமான சிறந்த பாடலை நம் படத்துக்கு இயக்கி விட்டு ஏ சோனாத் என்ற பாட்டை நல்ல அருமையாக கான்செப்ட் பண்ணி வச்சிருக்கார். அதே மாதிரி ரமேஷ் பாரதி அவர் சிறந்த பாடலை பேய் ஸ்டாம்பட்டு அந்த பாட்டை சிறந்த முறையாக எடுத்துக்கொண்டு இருக்கார். இந்த படம் பெரிய லெவல் வெற்றி படம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கும் தெரியும் இதோட கான்செப்ட் எப்படி இருக்கு. இதுல வந்து பேய் படம் இதுல வந்து 50% ஜோக்கும் 50% வந்து பேய் கான்செப்ட் இருக்கு. இது ஜோக்கும் வந்து பாசா பயந்துடாதீங்க அப்படிங்கப்போ அந்த ஜோக் ஒண்ணு வரும். அதுல அது பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஜோக்கும் எப்படி இருக்கு எந்த மாதிரியான இருக்கு அப்படின்னு அந்த கான்செப்ட் வந்து தெரியும். அதே மாதிரி இந்த படம் வந்து இப்பயே எங்கள்கிட்ட வந்து டிக்கெட் வந்து ஒரு 5000 டிக்கெட் வந்து திருச்சியில வந்து எங்களுக்கு புக் பண்ணிருக்காங்க. இன்னும் 5000 டிக்கெட் வந்து புக்கிங்ல வந்து ரெடியாக இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் வந்து நமது வந்து சரியான பொம்மை வந்து தலை சிறந்த பேர் வந்து வச்சிருக்கோம். அதனால எல்லாத்துக்கும் தெரியும் இப்பயே வந்து 10 படம் வந்து அன்னைக்கு 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லா படத்துலயும் இருக்கும்போது நம்ம தலையாட்டி பொம்மை டைட்டில் தான் நிறைய ப்ரொடியூசர் வந்து நம்ம போன் அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வந்து சில ப்ரொடியூசர் நம்ம யூனியன் மூலியமாவே நம்ம வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ப்ரொடியூசர் வந்து வெளியில இருந்து அவட்டா பெரியாரில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம எழுத ஒவ்வொருத்தான் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்காங்க சார் உங்க படத்தை நான் எடுத்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்ட்டு. நம்ம சங்கத்துக்கு பிற்பாடு தான் மற்றவர்கள் என்பது நான் குறிப்பிடத்தக்கதை நான் சொல்லுகிறேன். அதனால் இந்த தலையாடி பொம்மை தஞ்சாவூர் குவிநெல் கலஞ்சம் என்று பெயர் வாங்கினப்ப இந்த தலையாட்டி பொம்மையோட பேர் வரும். அதனால பகவதி என்றாலே ஒரு சாமி அம்மன் பேரு, பகம் என்றால் ஆறு, மதி என்றால் தன்னை தானே அது கொள்வார்கள் அப்படின்னாக்க அந்த இது வந்து ஒரு சாமி அர்த்தத்தில் ஆத்திலே நிறைய தண்ணி போனால் அது வந்து தனக்குன்னு வச்சுக்காம அடுத்த பகுந்து கொடுக்கறதுதான் நம்ம பகவதி சார். அதனால இந்த படத்தை வெற்றி பெறுமாறு மிக தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தங்கத்துல வந்து 8000 பேர் இருக்காங்க. இந்த 8000 பேர் வந்து ஒரு வீட்டுக்கு 4 பேர்னாக்க 4×32000 பேர் நம்ம சங்கத்தில் உள்ளது சாதாரணமே பார்ப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப மத்த மாநிலம் அவங்களோட சொந்தக்காரங்கள் அடுத்தவங்களுக்கு கான்செப்ட் பார்க்க போனாக்க எங்களோட கணப்பிலே வந்து ஒரு 20 லட்சம் பேர் பார்ப்பாங்க இந்த படம் என்று நான் உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். அதனால் இந்த படம் பெரிய மாபெரும் வெற்றி படம் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சுற்றி இருப்பவர்கள் என்னையும் ஒருவனாக இயக்குனர் பகவதி பாலா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் முரளி சார் அவர்களே, வடபணி அவர்களே, கதாநாயகி அனிதா அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்களே, சோழி சுந்தரராஜன் அவர்களே, இந்த படத்தில் எனக்கு ஒரு பாடல்கள் என்று சொல்லியிருக்கிறார். பகவதி பாலா அவர்கள் எடுக்கின்ற எல்லா படங்களுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு பாடலில் உண்டு. அது மட்டுமல்ல அந்த படத்தில் நடிக்கவும் எனக்கு வாய்ப்பு தந்து என்னை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலையாட்டி பொம்மை படத்தில் நல்ல முறையாக வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரப்பொருள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா பொருட்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தலையாட்டி பொம்மை இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் பயங்கரமா பண்ணியிருக்கோம், கண்டிப்பா நம்புறோம். எங்க பகவதி பாலா சார் அண்ட் தென் எங்க ப்ரொடியூசர் சார்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க படத்துக்காக. நைட் ஷூட்ஸ் எல்லாம் வந்து வித்தவுட் பிரேக்லயும் போயிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நிறைய லொகேஷன்ஸ் ரொம்ப காட்டுக்குள்ளலாம், அதுக்கப்புறம் நாங்கள் ஊத்துக்கோட்டையில ஷூட்டிங் பண்ணும்போது எங்களுக்கு தினமும் காலையில ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வார்த்தையே வரல, பலதுமே இருக்கு. அண்ட் தென் எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் நான். எனக்கு நைட்டு ஒரு ஒரு 2 மணி ஷூட் போயிட்டு இருக்கோம், எனக்கு தூக்கம் வந்துச்சு. எங்க பகவதி பாலா சார் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தார் எனக்கு, இவ்வளோ ஹைட்டு செவர் இருந்தது, அதுல இருந்து அது ஆக்சுவலா அவர் சொன்னது வந்து எனக்கு ஷார்ட்ன்னு தான் சொல்லி சொன்னார். அது மேல இருந்து குதிக்கணும் குதிக்கணும்னு ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா சொன்னாரு, ஏன் சார் குதிக்க வச்சிங்க அப்படின்னு. இல்லம்மா உனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல, அதனால வந்து நீ ஃப்ரெஷ் ஆகணுன்றதுக்காக வந்து நான் அந்த மாதிரி உனக்கு எக்ஸசைஸ் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி எல்லாம் பண்ணணும். அப்புறம் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் எல்லாருமே, நிறைய கேமராமேன் சார் எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்க்கணுங்க, நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை பண்ணியிருக்கோம். எங்க டெக்னீஷியன்ஸ், எங்க ப்ரொடியூசர் சார், எங்க டைரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். வர 30ஆம் தேதி தலையாட்டி பொம்மை ரிலீஸ். யாரும் வீட்டுல வந்து சீடி வாங்கி மட்டும் பார்க்க கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட போய் தியேட்டர்ல பார்க்க போறோம். நன்றி, வணக்கம். வெற்றியை தருமாறு உன்னை பேசுகிறேன். வெற்றி அடையக்கூடிய ஒரு பணத்திலே பேச நிற்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர் பேசிய பேச்சினுடைய அந்த நம்பிக்கை. 20 லட்சம் பேரை திரட்டுகிறார் என்று சொன்னார், உண்மையிலே 60 லட்சம் பேர் தோல்வார்கள் போல இருக்கிறது. வெகுமதியான பாலா இந்த பகவதி பாலா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நுட்பத்தை கையாளுகிறார். அங்காங்கே எவன் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், ஒரு அரசன் அனைத்து ஊழியர்களையும் கடைநிலை ஊழியர்களையும் பெயரை சொல்லி அழைத்தால் அந்த அரசன் வெற்றி பெறுகிறார். ஒரு பேராசிரியர் எல்லா மாணவர்களுடைய பெயரையும் சொல்லி அழைத்தால் அவர் வெற்றி பெறுகிறார். ஒரு இயக்குனர் அனைத்து ஊழியர்களின் பெயரை சொன்னால் வெற்றி அடைகிறார். அவ்வகையிலே பகவதி பாலா பிரம்மாண்ட வெற்றி அடைந்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். பல்வேறு மாவட்டத்திலிருந்து பல்வேறு ஊழியர்கள் பல்வேறு நண்பர்களை குகனரங்கே வியந்து கேட்டார், என்னையா இது? ஒரு பெரிய வரலாறு, பெரிய பொன்னேற்றில் பொறிக்கக்கூடிய மாபெரும் ஒரு வெற்றியாளன். நான் அவரை பார்த்தாலே பேசாமல் வாயை மூடி பார்த்துக் கொண்டே இருப்பேன். ஒரு எம்ஜிஆர் சிவாஜியை பிரம்மாண்டமான பிரம்மாக்களை வைத்து படம் வைத்து வெற்றி அடைந்த ஒரு வெற்றி வீரன், 300 படங்களுக்கு மேல வெற்றிகளை பதித்த ஒரு வெற்றி வீரன், வியக்க வைத்தவர் பாலாவை நான் பாராட்டுகிறேன். அவரே பார்க்கிற என்ன, எல்லா ஊர்களையும் எல்லா ஊர்களையும் வர திருநெல்வேலி திருவண்ணாமலை எங்க ஊர் புதுக்கோட்டை நீங்க எங்க ஊர்கள் எல்லாம் ஏகப்பட்ட ஊர்லேருந்து புரொடியூசர்களை தயாரிப்பாளர்களை உருவாக்கக்கூடிய எனக்கு எப்படி இந்த ஒரு படத்துல யாராருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு எனக்கு ஒரு சந்தேகம். சகோதரர் சுதந்திர தாஸ் பாட்டு எழுதிக்கிறார், உண்மையில ஒரு பெரிய நுட்பம். கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம்,
கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறிய இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம், படல் நில வானத்தில் குடியிருக்க பனிக்கோட்டில் மணிக்கணக்கில் படுத்திருக்க வடக்கரைய சூரியனை பிடித்து பார்க்க வகை செய்ய துடிக்கின்ற விஞ்ஞான காலம் இது. இன்னை படைத்தது நீ என்றால் விமான விட்டவனான் என்றோ, இன்னை படைத்தது நீ என்றால் விமான விட்டவனான் என்றோ, கடலை படைத்தது நீ என்றால் கப்பலை விட்டவனான் என்றோ, நிலாவை படைத்தது நீ என்றால் அதில் உலாமி வந்தவனான் என்றோ, கதிரை படைத்தவன் நீ என்றால் அவன் காலச்செயலை கலைந்து சொன்னவனான் என்றது. கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் மூலம் விட்டவன் அம்மிட்டன் இங்குபட்டன் வளர்ந்து கொண்ட நேரத்திலே ஒரு படம் வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்ததால் பாலாவை நன்கு மறுபடியும் பாராட்டுகிறேன். எங்கள் தாயம் அங்கத்துக்கு பக்கத்திலும் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் வெங்கித்தவர்களுக்கு தான் வெற்றியை எங்கிட்டு இருக்கிறது என்று தேடுங்கள் என்று சொன்னால், அங்கிட்டு இருக்கிறதா இங்கிட்டு இருக்கிறதா வெற்றி எங்கிட்டு இருக்கிறது என்று தேடுங்கள் சொன்னால், அவன் என் தம்பி என்னுடைய சகோதரன் வெங்கிட்டு வந்திருக்கிறது அழகாக கொண்டு போய் சேர்த்துவார்கள். அவருக்கு நன்றி சொல்லி அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்லி எவ்வளவு சந்தோஷமான புதியவர்கள் எழுச்சி நலமுற்ற நாடு நலம் பெற்று வளம் பெற்று பொலிவிட்டு புகழ் பெற்று இருக்க வேண்டும். புதியவர்கள் தான் வெற்றியை பெற்று சிறக்க வேண்டும். வாய்ப்பு இப்போது நான் முடிக்க வேண்டும். மேடையில் அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய வி சி கோனாந்த் அவர்களே, வி சி நாளே வி ஃபார் விக்டரி சி ஃபார் கேஷ். சினிமாவை எப்படி எடுக்கணும், எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது ஒரு லெஜெண்ட் தான் வி சி கோனாந்த் சார். அவர் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி கவிஞர் சஸ்கோ, வாழும் தெய்வம் வீணா செம்மாள் அவர்கள், அப்புறம் இந்த படத்தோட குழுவினர் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், இணையதள நண்பர்கள், புகைப்பட கலைஞர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். பகவதி பாடா இங்க பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்க 32 டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கான்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டே வந்தாரு. பக்கத்துல உட்கார்ந்த மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு ஒரு பேரையா சொல்லி அந்த ஆளை சொல்றாரு. ஸோ இந்த படத்துல ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குங்கிறது வெளியே தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் வந்து கூப்பிடுறாங்கண்ணா, அது இல்லாமல் மற்ற படங்களை வந்து வாங்கி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு 20-30 படம் லிஸ்ட் இருக்கு தரேன், ஒவ்வொரு படமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கும். நான் பகவதி பாடா வந்து ஒரு எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெடி பண்ணி இறங்கினார் பாருங்க, அங்கேயே அவர் ஃபர்ஸ்ட் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், தனுஷ், ஜெயம் ரவின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் தான் முதல்ல வியாபாரமாகும். ஒரு தலையாட்டி பொம்மைங்கிற படம் எல்லாமே நியூ ஃபேஸு. இந்த நியூ ஃபேஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வித்துருக்கிறாருன்னா அப்போ சினிமா வந்து தெரிஞ்சவர் தான் அர்த்தம். ஸோ பகவதி பாடா இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவார். அவரை நம்பி கொடுத்த அந்த தயாரிப்பாளர் தான் நம்ம முதல்ல நன்றியை சொல்லணும். எங்கேயுமே தயாரிப்பாளர்கள் கைத்தட்டு கிடைக்காது, இருந்தாலும் அந்த மனசு வந்து கைத்தட்டு அந்த 4 பேருக்கு நன்றி. ஏன்னா படம் போடுறவங்களை தவிர சினிமாவில் இங்கே எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. தயாரிப்பாளர் தவிர இந்த படத்தை முதல்ல புரொடியூசரை சேவ் பண்ணியிருக்கிறாரு பகவதி பாலா. என்னன்னா படம் எப்படி இருக்கு என்னங்கிறதுலாம் அப்புறம் விஷயம். இந்த படத்தோட கதாநாயகி பேசும்போது நாங்கள் நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னாங்க. அவங்க மட்டையாக சொன்னாங்க, அப்புறம் தான் சொன்னாங்க ஷோன்னாங்க, அப்புறம் ஷூட்டிங்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க நைட்லலாம் ஷூட்டிங் நடத்தி. ஸோ இன்னொன்று இதில் பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா, தமிழ் தெரிஞ்ச ஒரு கதாநாயகியை போட்டிருக்கிறாரு. அதுக்கே நம்ம முதல்ல இந்த பகவதி பாடா பாராட்டணும். இந்த இன்னைக்கு வந்து எந்த படத்தை எடுத்தாலும் குஜராத்லேருந்து வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, ராஜஸ்தான், ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தமிழ் தெரிஞ்ச ஒரு கதாநாயகி. அதுக்கப்புறம் அடுத்த படம் வீரவம்சம். மீனாட்சி அம்மா வந்து இப்போ இதோட 4வது படமாக வந்து சினிமாவில் என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. அவங்களோட பேத்தி தான் அனிதா. அனிதாவும் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணு. ஸோ இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சினிமாக்குள்ளே நடிக்க வரணும், அவங்க வந்து டைரக்டர் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கிறார் பகவதி பாலா. ஸோ அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் எல்லா சார்பையும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ கவிஞர் பேசும்போது சொன்னார், அதே மாதிரி இந்த படத்தோட கவிஞர் சுதந்திரதாஸ் பார்த்தீங்கன்னா, கவிஞர் சுதந்திரதாஸ்னா அவர் வந்து இன்னும் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரியே வந்து நின்னார். பாட்டு எழுதுகிற மாதிரி தெரியல அவரை, எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவரை. ஸோ அவருக்கு இந்த படத்தில் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிற தகுதி படம்.
பொதுவாக வந்து ஒரு படம் அந்த மாதிரி புதுசாக படம் எடுத்தவங்க வந்து பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் இதாவாங்க. அப்படிதான் சினிமாவில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொடியூசர் ஒருத்தர் கேட்டார், என்னப்பா படம்லாம் எடுத்து என்னாச்சு அப்படின்னாரு. ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ண இவர் சொன்னார், பரவாயில்ல புதுசாக வந்து நீ ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணிட்டேப்பா எப்படின்னு கேட்டார். சேலத்துலேருந்து ஒரு வீட்டை விற்றேன், மதுரையிலேருந்து ஒரு வீட்டை விற்றேன், அப்புறம் செங்கல்பட்டுலேருந்து இடத்தை விற்று எங்களுக்கு ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணி தான் அந்த படம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த டைரக்டர் ப்ரொடியூசரை காப்பாத்துறதுக்கு ஆள் ஏறி அவர் சோல்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கே நம்ம முதல்ல மறுபடியும் மறுபடியும் பாராட்டு சொல்லிருக்கோம். ஸோ நீங்க கண்ணி முயற்சியா இறங்கி இருக்கிற 32 மாவட்டத்திற்காரங்களுக்கும் சொல்றேன், நீங்க வந்து தைரியமா இறங்குங்க. ஏன்னா உங்களுக்கு கேபிள்ல வந்து சப்போர்ட் இருக்கு, தொலைக்காட்சி தொடர்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கிறதா சினிமாவில் ரொம்ப கஷ்டம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க இறங்கிருக்கீங்க. தைரியமா இறங்குங்க. ஒரு படம் இல்லைனாலும் ஒரு படம் உங்களுக்கு வந்து தூக்கி விடும். ஒரு வருஷத்துல ஒரு 10 படம் இல்ல வாரத்துல 2 படம் அப்படிங்கிற மாதிரி பண்ணீங்கன்னா எல்லா படமும் உங்களுக்கு வெற்றி அடையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தோல்விதான் வெற்றியோட படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க அந்த தோல்வி அடைஞ்சாலும் துவண்டுறாம இந்த படங்களை வந்து நீங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுங்க. சினிமா என்னைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும். ஸோ இந்த படம் தயாரிட்டி பொம்மையா இருக்கட்டும், வீர வம்சமா இருக்கட்டும், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இப்ப ரூம்ல உட்கார்ந்துட்டு எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும்,
நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இங்க பட்டுனா தெரியல, நாம சின்னதா பாத்துறோம். அப்ப அந்த இமேஜ் போயிடுச்சு, அந்த இமேஜ் போயிடுச்சு, நாடோடி மன்னனை பார்த்த இமேஜ் போயிடுச்சு. இன்னைக்கு சாதாரண இப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அறிவாளிகள் நிறைய சேர்ந்து, நிறைய பேர் சேர்ந்து இந்த சினிமாவை, சினிமாக்காரங்களை கோட்டையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டு போனாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க தொடர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த சினிமாக்காரங்க தேஞ்சு போய், இன்னைக்கு சினிமாக்காரங்க எங்க இருக்காங்க, கோட்டைக்கு போறதுக்கு யார் இருக்காங்க, நாளைக்கு சினிமாக்காரங்க என்ன ஆக போறாங்க அப்படின்னு பயப்படுற நிலைமையிலதான் இருக்கும். இத போண்டாமணி மறுக்க கூடாது, ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற காரணத்தினால் மறந்து விட கூடாது. இதுதான் உண்மை. அன்னைக்கு ஒரு அண்ணா, ஒரு கலைஞர், ஒரு கவிஞர், ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இப்படி பல பேர் எழுதினாங்க, பல பெரிய டைரக்டர்கள் டைரக்ட் பண்ணாங்க, பல பெரிய ஒளிப்பதிவாளர்கள் படங்கள் பண்ணாங்க. அதனால படங்கள் வெற்றி அடைஞ்சு முகங்கள் பாப்புலர் ஆச்சு, அந்த முகங்கள் ஆட்சியை பிடிச்சது. அந்த முகங்கள்ல இருந்து இன்னைக்கு காட்சி மாறிடுச்சு. நாளைக்கு இந்த சினிமாக்காரங்க அவங்க கையில பிடிச்சு கொடுத்த ஆட்சியை கைவிட்டுட்டாங்களோன்னு பயம் ஏற்படுற நிலைமை வந்துடுச்சு. சினிமாவில இருக்கிறவங்க ஆட்சியை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம், சொல்றதுக்கு நான் தயங்கல, பயப்படவும் இல்லை. ஏன்னா நல்லா புரிஞ்சு பாருங்க, 50 வருஷம், 1967 65ல நான் சினிமாவுக்கு வந்தேன், 67 ஆட்சியை பிடிச்சது அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், எம்ஜிஆர், ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மா, இப்படியே சொல்லிட்டு வாங்க, எல்லாருமே சினிமா, சினிமாவை சேர்ந்தவர். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, சினிமாக்காரங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, இந்த ஹீரோக்கள்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஏன் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல வந்ததுன்னா, மறுபடியும் இந்த சினிமாவை பிடிக்க சரியான கஷ்டப்பட வேண்டும். இந்த நிலையில தான் டைரக்டர் ஒரு கூட்டத்தை சேர்த்து, ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பேரை சேர்த்து, இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சியை சினிமாவில உருவாக்க முயற்சி பண்றாரு. ஆனா முகங்களும் தேவை, கருத்துக்களும் தேவை. சொற்கோ போன்ற கவிஞர்கள் எல்லாம் இன்னும் அதிகம் எழுத வேண்டும், எழுதியாக வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல்கள் இன்னும் நிற்பது போல், கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் இன்னும் நிற்பது போல், இவர்கள் எல்லாம் எழுத வேண்டும், முன்னுக்கு வரணும். அந்த டைரக்டர் போல நிறைய பேர் வரணும். வாழ்க வளர்க இந்த தொண்டு செய்கின்ற அத்தனை பேரும், நல்லது செய்ய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்பி உட்காரியா? செல்பி உட்காருங்க.